வணக்கம். இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு திட்டம். காலியாக உள்ள ரேஷன் கடை ஊழியர்கள் பணி விரைவில் நிரப்பப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வந்த பின்னர் பல்வேறு பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள ரேஷன் கடையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அங்கு பணியில் இருந்த பெண் ஊழியரிடம் ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற பொருட்களின் தரம் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து ரேஷன் கடையில் உள்ள ஆவணங்களையும் பயோமெட்ரிக் மிஷினையும் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளிலும் வழங்கப்படும் பொருட்களின் தரம் குறித்து அவ்வப்போது ஆய்வு செய்து வருகிறோம் என்றும் அதன் அடிப்படையிலேயே தற்பொழுதைய திடீர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் இருக்கக்கூடிய அனைத்து காலி பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் என்றும் மாதம் 30 நாட்களும் ரேஷன் கடையில் பொதுமக்களுக்கான பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். எங்களுடைய செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.